மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நடைபெற்ற பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில நிதி அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பாக பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டங்களில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஈடுபட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அனைத்து மாநில நிதி அமைச்சர்கள் நிதித்துறை மூத்த அலுவலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். முந்தைய கூட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டம் நேரடியாக அனைவரும் பங்கேற்கும் விதத்தில் நடைபெற்றது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஜனவரி மாத இறுதியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் தயாரிப்புக்கு முன்பாக தொழில்துறை நிறுவனங்களின் தலைவர்கள், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் தலைவர்கள், வேளாண் நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோருடன் மத்திய அரசு கருத்து கேட்பது வழக்கமாகும். ஏற்கனவே கடந்த 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நிதியமைச்சகம் ஆலோசனை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4வது முறையாக பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இதற்கிடையே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை GST கவுன்சில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மாநிலங்களுக்கான GST நிலுவைத் தொகையை வழங்குவது, வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பிட்ட சில பொருட்கள் மீதான GST வரி வீதத்தை மாற்றியமைப்பது குறித்தும் நாளை நடைபெறும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது 46வது GST கவுன்சில் கூட்டமாகும்.